அப்பதான் சமையல் வாசம் இருக்கு. வணக்கம்ப்பா. இப்போ தினமும் வீடியோவா? இது முக்கியமான ஒரு ஒரு டிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன கேட்டோம்னா, இப்ப ரீசெண்டா குழந்தை பெற்றவங்க அப்படிங்கும்போது குழந்தைக்கு வந்து தொப்புள் வந்து உள்ள அமுங்காம வெளியே எந்திரிச்சிருந்தது பாத்தீங்களா? அப்படி தொப்புள் ஊமத்துக்குள் மேலே வெளியே இருக்குது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமர்ஷியல், அப்பதா என் பிள்ளைக்கு தொம்புல தொப்புள் அமுங்கவே இல்லை, வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சில பேர் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அது மாதிரி இந்த மாதிரி தொப்புள் வெளியே இருக்குன்னா அதுக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் வர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, அந்த காலத்தில் ஊம தொப்புளை அப்படி சொல்லுவோம். உள்ள அமுங்காம வெளியே வர்றது பேர் ஊம தொப்புள். அந்த தொப்புளை வந்து ஈஸியாக ஒரு பைசா செலவு இல்லாமல் அமுங்க வைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், ஒரு கத்திரிக்காயும் ஒரு நூல் தான் வேணும். எங்கள் வீட்டில் நூல் கண்டிருக்க நல்லா எடுத்து வச்சுருக்கேன், இவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயை நம்ம எப்போ எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, யார் போனாலும் சரி, நீங்கள் போனாலும் சரி, உங்கள் அம்மா போனாலும் சரி, யார் போனாலும் சரி, நம்ம வாங்குகிற காயோடு ஒரு கத்திரிக்காயை அந்த கடைக்காரருக்கு தெரியாமல் திருடிக்கிட்டு வந்துடணும், அதாவது களை கொண்டு வந்துடணும். அதில் தான் இருக்குது சூச்சுமே, சரியா? அப்போ ஏதா வா நம்ம காசு கொடுத்து வாங்குறதுல அந்த மாதிரி கேட்காதான்னு சொல்லி கேட்கக்கூடாது, கேட்காது, கட்டாயம் கேட்க வைக்காது. களவாண்டுட்டு வர கத்திரிக்காய்க்கு தான் மகத்துவமே நடக்கும். இந்த கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டுருங்க. கத்திரிக்காய் எடுக்கும்போதே நல்லா கவனித்து பார்த்து எடுத்துருங்க. பூச்சி இருக்கக்கூடாது, குத்துப்பட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா புழு இருக்கக்கூடாது. காம்பு நல்ல நீளமாக இருக்காது, பார்த்துக்குங்க, வாங்கிக்கோங்க. இது நாங்கள் குழம்பு வைக்கிறக்காண்டி வாங்கினது கத்திரிக்காய் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நல்லா எடுக்கும் போதே களவாங்காது களவாங்காது நல்லதான் உனக்கு பார்த்து எடுத்துகிட்டு வந்துருங்க. இதை வாங்கிட்டு வந்தவனையும் என்ன செய்யணும், இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலை இந்த கத்திரிக்காய் காம்பில் கட்டிடுங்க. நல்லா ரெண்டு மூணு சார சுற்றிடுங்க, கீழே விழுந்துடக்கூடாது கத்திரிக்காய். இதை வந்து நிலவாசல் முன்னாடி, அதாவது வீட்டுக்கு முன்னாடி நிலவாசல் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஆணி அடிங்க. யார் தலையிலையும் தட்டாத அளவுக்கு இந்த கத்திரிக்காயை அதில் கட்டி தொங்க விட்டுருங்க. இவ்வளோதே. வெளியே வந்து தொப்புள் வந்து உள்ள அப்படியே தன்னால அமுகிரும். அதை நீங்க கண் கூட போய் பார்க்கலாம். என்ன நீங்க என்ன மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லி கேப்பீங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மரத்தை சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து அதை யாரும் பார்க்கறது கிடையாது, செய்யறது கிடையாது. இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஆயா வந்தது மாதிரி பரம்பரையமாக சொல்லி வந்தது. இது எங்களுக்கு கரெக்டாக எங்களுக்கு வந்திருக்குது, அதனால தான் உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் இதை வந்து கத்திரிக்காய் தங்க விடணுமா, வேற எதுவும் தங்க விடலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஒரு நல்ல மருத்துவம் சொன்னோம்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் கேட்டு உங்களுக்குள்ளதை வந்து அவங்க ஆத்தாமையை வந்து ஏண்ட வச்சிருச்சக்கூடாது. ஒரு பையன் கூட கேட்டுச்சு, அப்போ தான் இதுக்கு போது பூசணிக்காய்க்கு தொங்க கட்டி தொங்க விடலாமான்னு. பூசணிக்காயெல்லாம் கட்டி தொங்க விட்டா தொப்புள் அமுங்காது சாமி, கத்திரிக்காய் மட்டும்தான் கேட்கும், சரியா? அந்த மாதிரி இதை மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாளில் தொப்புள் தன்னால் அமுங்கி உள்ளே போயிடும். இது இந்த விவரம் தெரியாதவங்க சில பேர் வீட்டுக்கு வருவாங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வரவங்க யாராச்சும் வருவாங்க போவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க என்னங்க கத்திரிக்காய் கட்டி தொங்க விட்டுக்கப்பா, என்ன விசேஷம் சொல்லி கேட்டாங்கன்னா, சரி அதுவே அது ஒன்றும் இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி விட்டுங்க. அதுக்கு பதில் எதுவுமே சொல்லக்கூடாது. சொல்லாத வரைக்கும் அந்த உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ அந்த மாதிரி தொப்புள் வந்து நீட்டி இருந்துச்சுன்னா கட்டாயம் உள்ள அமுகி போயிடும். அது விவரமே நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா அந்த இதில் தான் இருக்கு மந்திரமே. அதனால் நாங்கள் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொப்புள் வெளியே வந்திருந்தாலும் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்ல அவ்வளோ தேவையே இல்லை, கரெக்டாக கன்ஃபார்மாக 10 நாள் 15 நாள் அமுகி போயிடும். இதை சின்ன குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டேன்ல, இதே மாதிரி குழந்தை பெற்றவங்களுக்கு என்ன செய்யும், சில 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 பெண்களுக்கு என்ன வெளியே தொப்புள் வந்து வெளியே வந்துருச்சாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இது வந்து கட்டாயம் கேட்கும். அவங்களும் செஞ்சு பாருங்களேன். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தை பெற்றவங்களுக்கு வெளியே ஒரு தொப்புள் வந்தாலும் சரி, பிறந்த குழந்தைக்கு தொப்புள் வெளியே வந்தாலும் சரி, கன்ஃபார்மாக வந்து தொப்புள் வந்து அமுகிடும். கரெக்டாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். செஞ்சு பாருங்கள். தெரியாத மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியான வைத்தியம் செஞ்சு சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் அப்பதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.